குத்தகை காலம் முடியும் முன்பே விருப்ப பணி ஓய்வில் செல்வதாக மாஞ்சோலை தனியார் தோட்ட நிர்வாகிகள் நிர்பந்தித்து கையெழுத்து பெற்றதாகவும், தங்களுக்கு மாஞ்சோலையை விட்டு செல்ல ஒப்புதல் தெரிவிக்கவில்லை என்றும், மாஞ்சோலையை விட்டு செல்ல எங்களுக்கு விருப்பமில்லை என்றும் தொழிலாளர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் மாஞ்சோலை எஸ்டேட்டை தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மாஞ்சோலை அமைந்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த தி பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் என்ற தனியார் நிறுவனம் இதை நடத்தி வருகிறது. இந்த மாஞ்சோலை தோட்டத்திற்கான 99 ஆண்டுகள் தனியார் நிறுவனத்தின் குத்தகை வருகின்ற 2028 ஆண்டுடன் முடிகிறது. காபி, தேயிலை, மிளகு, ஏலக்காய் போன்ற பணப்பயிர்கள் பயிரிடப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். குத்தகை காலத்தை தனியார் நிறுவனம் முடித்துக் கொள்வதால் தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்டம், அதை சார்ந்த மலைக்காடுகளை தமிழக அரசின் வனத்துறை கையகப்படுத்த அரசாணை பிறப்பித்து அதற்கான செயல்முறைகள் நடைபெற்று வருகிறது. எனினும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை முடிவு செய்த பிறகுதான் அவர்களை மாஞ்சோலை பகுதியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மாஞ்சோலை தொழிலாளர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. இதில் குத்தகை காலம் முடிய முன்பே விருப்ப பணி ஓய்வில் செல்வதாக மாஞ்சோலை தனியார் தோட்ட நிர்வாகங்கள் நிர்பந்தித்து கையெழுத்து பெற்றதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். மாஞ்சோலை எஸ்டேட்டை தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் நடத்த வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக தொழிலாளர்கள் கூறுகையில், யாருமே விருப்பப்படி கொடுக்கவில்லை, நிறுவனமானது சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது, எனவே நாளைக்கு நிறுவனம் எப்படி நடக்கும் என்பதை இப்போதே சொல்ல முடியாது, நிறுவனம் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம், நாளை உங்களுக்கு ரூபாய் கிடைக்கும் அல்லது கிடைக்காமலும் போகலாம், அப்போது நிறுவனத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதே போர்த்துதான் என்று கூறினார்கள். மேலும் இதனால்தான் இப்போது விஆர்சி திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று என்னிடம் கூறினார்கள். அப்போது ஒரு தரப்பினர் வேண்டும் என்றும் இன்னொரு தரப்பினர் வேண்டாம் என்றும் கூறினர். இதில் வயதானவர்கள் நம்மளுக்கு 3 லட்சம் கிடைக்கும் என்று ஒத்துக்கொண்டனர். ஆனால் மற்றொரு தரப்பினர் இதில் விருப்பமில்லை, எனினும் நிறுவனம் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னது. கையெழுத்து போட்டால்தான் இந்த பணமாவது கிடைக்கும், இல்லை என்றால் நிறுவனம் நாளைக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியாது என்று சொன்னால் வேறு வழியின்றி கையெழுத்து போட்டு கொடுத்தோம். விருப்ப மனு என்று அவர்கள் எங்களிடம் கொடுக்கவில்லை, ஏமாற்றிதான் கையெழுத்து வாங்கினார்கள். மாஞ்சோலை எஸ்டேட்டை தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் நடத்த வேண்டும் என்று அந்த அதிகாரிகளிடம் அவர்கள் கூறியுள்ளனர்.